வியூஸ் வெல்கம் டு ஜாப் சவி. நம்ம ஜாப் சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வெளியிட்டு இருக்கிற அனைத்து வேலைவாய்ப்பு செய்தியை நாங்கள் வந்து உடனடியாக அப்டேட் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். நீங்களும் எங்களுடைய சேனலுக்கு வந்து ஆதரவு தாங்க. மறக்காமல் நீங்களும் அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்பக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனடியாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கும் அப்போ தான் ஈஸியாக பார்க்கவும் முடியும். இன்றைக்கி நம்ம என்ன வேலைவாய்ப்பு செய்தியை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகிலேருந்து தான் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அலுவலக உதவியாளர் மற்றும் வந்து ஈப்பு ஓட்டுநர் பணிக்காக ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, எந்த வித ஃபீஸும் கிடையாது. நோ ஃபீஸ் நோ எக்ஸாம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்காங்களோ, வயது இருக்கோ, அவங்களாம் வந்து நீங்கள் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு செய்தியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு போஸ்டிங் வந்து இப்போ வேலை ஜாப் வந்து இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் வேலையும் இருக்குது, அலுவலக உதவியாளர் வேலை இருக்குது. இந்த வேலைவாய்ப்புடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஓட்டுநருக்கு பார்த்தீங்கன்னா 5 காலி இடங்கள் இருக்குது, 5 இடம் இருக்குது. உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா 4 இடங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இனச்சுழற்சி முறையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிட, அருந்ததிய, ஆதரவற்ற விதவை, மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர், பிற்படுத்த வகுப்பினர், முஸ்லீம் தவிர அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்து கல்வி தகுதி மற்றும் இதர தகுதிகள் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓட்டுநருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 8 வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வந்து நல்லா ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிரைவிங் லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா 5 வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. டிரைவிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இந்த வேலைக்கு முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு 8 வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாலே போது இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட டேட்டு கால அளவு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியாக வந்து வயது ஏஜ் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டார்டிங் ஏஜ் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது எல்லாருக்குமே 18 வயசுலேருந்தே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்காக தனித்தனியாக பிரித்து போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா 32 ஏஜ், பிற்படுத்தவருக்கு 34 வயசு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 34, ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கு 37 வயசு இருக்கணும், ஆதரவற்ற விதவைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 42 வயசு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 55 வயசு கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா 50 வயசு அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கூடுதலாகவே. இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து படித்து பார்த்து நல்லா கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது இந்த விண்ணப்பம் வந்து என்றைக்கு வந்து நமக்கு வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 13/9/2022 வெளியிட்டுட்டாங்க இணையதளத்தில். அதுலேருந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி டேட் எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நமக்கு சொல்லியிருக்க டேட் எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 12/10/2022 மாலை 5:45 மணிக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பங்களை வந்து நம்ம வந்து அனுப்பிடணும். நெக்ஸ்ட் மந்த் 12 வரைக்கும் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே விண்ணப்பிக்கிறவங்களாம் சீக்கிரம் விண்ணப்பிச்சிருங்க. இதுக்கு வந்து சேலரி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் பார்த்தோம்னா ஓட்டுநருக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா 19,000 ஸ்டார்ட் பண்ணி 62,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அலுவலக உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா 15,700 ஸ்டார்ட் பண்ணி 50,000 வரைக்கும் வந்து கிடைக்கிது சேலரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் வந்து இந்த இது ஜாபுக்கு விண்ணப்பிக்க வந்து என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது, இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம ரெடியாக கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து நம்மளுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கையில் வச்சுக்கோங்க. உங்களுடைய இருப்பிட சான்றிதழ் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக வேணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முன்னுரிமை சான்றிதழ், அதாவது உதவியாக ஊனமுற்றோர்லாம் ஆதரவற்றவான்னு சொல்லிட்டு முன்னுரிமை சான்றிதழ் தான், அதுவும் கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து ஒவ்வொரு பணிக்கும் தனித்தனியாக தான் விண்ணப்பிக்க வேணும். அதாவது ரெண்டு போஸ்டிங்க்குமே நீங்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே தனித்தனியாக ஓட்டுநருக்கு தனியாக நீங்கள் விண்ணப்பிக்க வேணும். அது அலுவலக உதவியாளருக்கு தனியாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க வேணும். தனித்தனியாக தான் நீங்கள் விண்ணப்பங்களை செலுத்த வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பங்களை வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த மாவட்டத்தில் வசிப்பவராக இருந்தால் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களாம் விண்ணப்பிக்கக்கூடாது. ஸோ இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வெளியிட்டதுனால திண்டுக்கல்
திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள எல்லாருமே இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து இனச்சுழற்சி முறையில் கொடுத்துருக்காங்க, அந்த நிபந்தனையும் பார்த்து நீங்கள் அதுக்கு ஏற்றப்பில் விண்ணப்பிக்கிங்க. அஞ்சல் தலை போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் நீங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் தான் வைக்கணும், ஒரிஜினல் வந்து யாரும் வைக்கக்கூடாது. இந்த சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதோடு அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அஞ்சல் தபால் மூலியமாக கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீழே கொடுத்துருக்கவங்க பார்த்திங்களா, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி 154 வளர்ச்சி பிரிவு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திண்டுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து நேரில் கொண்டு போய் கொடுத்தாலும் ஓகே, நீங்கள் நேர்லேயும் போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அஞ்சல் முறையில் தபால் மூலமாக இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடலாம். இப்படி தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், இப்படி தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சல் வந்து 30 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டின உரையை தான் நீங்கள் வந்து போஸ்டல் கவர் ஒட்டின உரையை தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே சொல்லியாச்சு, உங்களுக்கு எப்போ வந்து லாஸ்ட் டேட்டுங்கிறது உங்களுக்கு வந்து சொல்லியாச்சு, நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு கூட இன்னும் அதிகமாக டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். திண்டுக்கல் .nic.com அப்படின்னு இந்த இணையதளத்தின் மூலியம் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கூட உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து இதில் பற்றி படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. www.ncs.government.in அப்படின்னு இந்த இணையதளத்தின் மூலியமும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மெட் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே மேலே சொன்ன கல்வி தகுதி இருப்பிட சான்றிதழ் சாதி சான்றிதழ் முன்னுரிமை குறு சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே நீங்கள் அதோட அட்டாச் பண்ணிவிட்டு நேரில் போய் நீங்கள் இந்த அட்ரஸில் போயிட்டு நேரில் கொடுத்தாலும் ஓகே, இல்லை தபால் மூலம் நீங்கள் அனுப்பி வச்சாலும் ஓகே. இதுதான் இந்த ஜாபுக்குரிய வந்து அப்ளிகேஷனுடைய ஃபார்மெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்கும் பதவி ஓட்டுநராக அலுவலக உதவியாளர்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபில் வந்து நீங்கள் கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. ஓட்டுநர் டிக் பண்ணுங்கள், உதவியாளர் உதவியாளர் டிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களுடைய ரீசெண்ட் கரண்ட் இப்போ இருக்க பாஸ்போர்ட் சைஸோ கரண்ட் ஃபோட்டோவோ நீங்கள் வந்து அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுடைய நேம் டைப் பண்ணிடுங்க, அது வந்து சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி ரைட் பண்ணுங்கள். அடுத்து தந்தை கணவர் பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் தந்தை பேராக எழுதலாம் இல்லைனா கணவர் பெயர் கூட நீங்கள் எழுதிக்கலாம், யார் பேர் வேணாலும் எழுதிங்க கரெக்டாக. அடுத்தது ஆண் பெண் அப்படியான்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் அதையும் கரெக்டாக எழுதிக்கோங்க. விண்ணப்பிக்கும் பதவி கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த ஜாபை நீங்கள் வந்து ரைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டு முகவரி கேட்டிருக்காங்க, தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் வசிப்பவர்னு கேட்டிருக்காங்க, திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க, ஆமாம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க ஒரு தொலைபேசி எண், பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த், எவ்வளோ ஏஜ் அப்படிங்கிறத கரெக்டாக அந்த பாக்ஸில் ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன காஸ்ட் மதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டிருக்காங்க, அதெல்லாம் கரெக்டாக இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, நம்ம ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடய டீட்டெயில்ஸ் இங்கே வந்து நீங்கள் ரைட் பண்ணு, பதிவு என்ன பதிவு நாள் அதை வந்து ரினிவல் பண்ணக்கூடிய டேட் எல்லாமே நீங்கள் இதில் ரைட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க கல்வி தகுதிங்க இதை ரைட் பண்ணிங்க. அடுத்தது அரசு பணிகள் சேர முன்னுரிமை பெற்றவரா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஆமாம் இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து முன்னுரிமைக்கான சான்றிதழ் இணைக்கப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினராக மாற்றுத்திறனாளிகளாக ஆதரவற்ற விதவைகளாக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதாக கொடுத்துருக்காங்க. கலப்பு திருமணம் செய்தவரானு நீங்கள் கரெக்டாக ஆமனா ஆமன்னு சொல்லிட்டு இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அதுக்குரிய பாக்ஸ்க்கு நேராக டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடைய சான்று நீங்கள் கண்டிப்பாக இணைக்கணும், அதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். கடைசியில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதில் என்னென்ன சான்றிதழ் இணைக்கணும் இந்த அப்ளிகேஷனோடனு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், அது எல்லா டீட்டெயில்ஸுமே தான் உங்களுக்கு மறுபடியும் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இந்த சான்றிதழ் நகலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதோடு அட்டாச் பண்ணி நான் சொன்ன அந்த அட்ரஸ்க்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த போய் நேரில் கொடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் போய் தபால் மூலமாக சென்ட் பண்ணாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதுதான் இந்த ஜாபோடைய டீட்டெயில்ஸ் வேலைவாய்ப்புக்கு. நீங்கள் இந்த ஜாபை வந்து மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். தகுதி உள்ள எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவை நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.